அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடன் வரவேற்கின்றேன். புரட்டாசி மாத பௌர்ணமி, அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உங்கள் வாழ்வில் வெற்றி பெற இதை செய்யுங்கள்ங்கிற தலைப்பில் ஒரு அருமையான வழிபாடை சொல்ல போறேன். அருமையான ஒரு வழிபாடு, உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வழிபாட்டுக்கு போறவங்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். அன்பானவர்களே, 10,000 ஆன்மீக சந்தேகங்களுக்கு பதில் தரும் கடவுளின் புத்தகத்தின் முதல் பாகம் வாங்கும் அனைவருக்கும் சுதர்சன சாலகிரா மக்கள் சகல சௌபாகியத்தை தரும் சுதர்சன சாலகிரா மக்கள் அன்பு பரிசாக வழங்கப்படும். மேலும் 20 பௌர்ணமி மாலை 5 எங்களிடம் நீங்கள் எந்த ஆன்மீக பொருள் ₹600 மேல வாங்கினாலும் அந்த பொருளோட விநாயகர் சிலை, மங்கள விநாயகர் சிலை, பித்தளை சிலை சிறியது அன்பு பரிசாக வழங்கப்படும். மேலும் தெய்வீக மந்திர வித்தை குழு வர பௌர்ணமி இன்னைக்கு ஆரம்பிக்க போற. அந்த குழுவுக்கு பதிவு செய்திருப்பவர்கள் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், குலதெய்வம் இது போன்ற விவரங்களை நீங்க குழுவில் அனுப்பிடுங்க. என உங்கள் குடும்பத்திற்காக அன்று யாகம் நடைபெறும். உங்கள் குடும்ப நன்மைக்காக அந்த யாகம் நடைபெறும். எனவே அனைவருடைய பெயர், ராசி, நட்சத்திரமும் மந்திர வித்தை மாணவர்கள், மந்திர வித்தையில் புதியதாக குழு தொடங்க போற இல்லையா, அந்த மாணவர்கள் மட்டும் எனக்கு அனுப்புங்க. ஆடியோக்கு போயிடலாம். புரட்டாசி மாத பௌர்ணமி. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி பற்றி ஒரு புராண கதை சொல்லுகின்றேன். முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார். விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான பக்தனாக இருந்த அந்த முனிவருடைய பெயர் கிருச்சமதர். இந்த கிருச்சமதர் என்ற அந்த முனிவர் விநாயகப் பெருமான் மீது கொண்ட அன்பால் கடு தவம் இருந்து அவரிடம் பல வரங்களை பெற்றார். அவர் பெற்ற வரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்னன்னா, யாராலும் அழிக்க முடியாத ஒரு சக்தியாக எனக்கு ஒரு மகன் வேண்டும். அதாவது அவருக்கு பிறக்கக்கூடிய மகனை எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாத ஒரு வரம் வேணும்னு சொல்லி விநாயகப் பெருமானை நோக்கி கடுதமம் இருந்து அந்த வரத்தை பெற்றார். விநாயகப் பெருமான் அந்த வரத்தை தந்தார். ஆனால் சிவபெருமானை தவிர வேறு யாராலும் உன் மகனை அழிக்க முடியாது என்ற வரத்தை கொடுத்தார். அவருக்கு ஒரு அழகிய மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு பெயர் பலி என்று பெயர் சூட்டினார். அவனும் அந்த பலியும் விநாயகப் பெருமான் மீது பரிபூர்ணமான அருளை பெற்று விநாயகப் பெருமான் மீது சரணாகதியோட பக்தி கோணம் இருந்து கடும் தவம் புரிந்து பல வரங்களை பெற்றான். 3 உலகங்களையும் கட்டி ஆளும் ஒரு அற்புதமான வரத்தை விநாயகப் பெருமானை நோக்கி இந்த கடந்தமும் இருந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் விநாயகப் பெருமான் அவரை ஒரு எச்சரிக்கையுடன் தான் அந்த வரத்தை கொடுத்தார். என்னன்னு சொன்னா, இந்த வரத்தால யாருக்கும் ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் சிவபெருமானால் உனக்கு அழிவு நிச்சயம் என்ற ஒரு எச்சரிக்கையோட தான் அந்த வரத்தை கொடுத்தாரு. ஆனா வரத்தை பெற்ற அந்த மமதையில் பலி 3 உலகையும் ஆட்டி படைத்தார். தான் தான் தலைவன் என்ற ஆணவம் கொண்டு தேவர்களை ஆட்டி படைக்க தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட சிவபெருமான் அந்த பலியை அழிக்க முடிவு செய்தார். எனவே விநாயகப் பெருமான் ஒரு அந்தனர் வேடமிட்டு அந்த பலியை பார்க்க அவருடைய அரண்மனைக்கு போறார். அப்படி அரண்மனைக்கு போய் அந்த பலியிடம் ஒரு வரத்தை கேட்கிறார். யாரு? அந்தனர் வேடமிட்ட அந்த விநாயகப் பெருமான் அந்த பலி என்ற அரசனிடம் தனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறார். என்னன்னு சொன்னா, திருக்கைராயத்தில் இருக்கும் சிந்தாமணி விநாயகரின் திருவுருவத்தை எனக்கு எடுத்து தர வேண்டும் என்று கேட்க பலியும் அதற்கு சம்மதம் தெரிவித்து கைராயம் சென்று சிவபெருமானிடம் அந்த சிந்தாமணி விநாயகர் உருவத்தை கேட்கின்றார். அதற்கு அந்த விநாயகர் உருவத்தை தர மறுத்ததுடன் சிவபெருமான் பலியை என்னிடம் போரிட்டு இந்த உருவத்தை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். உடனே சிவபெருமானுக்கும் பலிக்கும் கடும் போர் நிகழ்கின்றது. அந்த போரின் முடிவில் சிவபெருமான் பலியை அழித்தார். பலி அழியும் தருவாயில் சிவனுடைய பாதத்தில் முக்தி அடைந்து விட்டார். அப்படி அந்த அரக்கனை அழித்த தினம்தான் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி நாள். இந்த நாளை பாகுலி என்று கூட அழைப்பார்கள். ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் என்ன செய்யறீங்க அப்படின்னா, சிவ வழிபாடு காலையில செய்யணும், இது ஒண்ணு. அன்று மாலை அம்பிகை வழிபாடு, இது 2. மூன்றாவது, அம்பிகை வழிபாடு முடிந்ததுடன் சந்திர தரிசனம் பார்க்கணும். 29/2021 புரட்டாசி 4 நாள் காலையில சிவ வழிபாடு, பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு சிவ வழிபாடு, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கம் அல்லது வேற எந்த சிவனுடைய உருவம் இருந்தாலும் சரி அல்லது பானலிங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு பொட்டு பூவெல்லாம் வைத்து நெய் தீபம் ஏற்றி சிவபுரணம் படிங்க, அல்லது ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி சிவ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முடிந்த நைவேத்தியத்தை செய்யலாம். இந்த பூஜையை பிரம்மமூர்த்த நேரத்தில் செய்யறவங்க செய்யலாம், அல்லது காலை 6:15 to 7:15 இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள். அந்த அன்னைக்கு அசைவத்தை தவிர்த்து விடுங்கள், தாம்பத்தியத்தை தவிர்த்து விடுங்கள். அன்று மாலை 5:30 to 7:30 மீண்டும் உங்கள் பூஜையறையில் நெய்தீபம் ஏற்றி அம்பிகை மந்திரங்கள், உங்களுக்கு எந்த அம்பாளின் மந்திரம் தெரிஞ்சாலும் சரி அந்த அம்பிகையின் மந்திரத்தை சொல்லி அம்பாளை பரிபூர்ணமாக வணங்குங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை முன்வைத்து உங்களது பூஜையை செய்யுங்கள். அவ்வாறு பூஜை முடிந்த பிறகு தூபதீபம் காட்டிய பிறகு வெளியே சென்று சந்திர தரிசனத்தை பாருங்கள்.
பண்ணுங்கள். இந்த மூன்று விஷயங்களையும் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கு இது சொல்லுங்க. அற்புதமான ஒரு நாள், இந்த நாளை தவற விடாம நான் சொன்ன மாதிரி சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்து சந்திர தரிசனம் செய்யுங்க. இந்த அம்பாள் மந்திரம் வந்து என்னன்னா சொல்லுவோம், உங்களுக்கு எந்த அம்பாள் மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, அம்பாள் காயத்ரி தெரிஞ்சாலும் சரி, அது துர்கா தேவியா இருக்கலாம், பார்வதி தேவியா இருக்கலாம், லட்சுமி தேவியா இருக்கலாம், எந்த எந்த அம்பாளை வேணா நீங்க வணங்கலாம். மாலை அம்பாள் வழிபாடு, காலை சிவ வழிபாடு, இரவு சந்திர தரிசனம், இந்த மூன்றையும் ஒரு சேர செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, ஓய்வா இருக்கும் போது பதில் தருகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.